வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு நினச்சின்னு வேற ஏதாவது பண்ணலாம் சொல்லிட்டேன். எதுவுமே சொல்ல மாட்டேறாங்க, பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்லை. பார்க்க நல்லா இருக்கு. சிம்மம் வந்து போர் அடிக்காமல் நல்லா காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காங்க, பிரிட்டிஷ் கார பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு படம் காமெடியாக போகுது. கடைசி வரையும் காமெடியாகவே சிரிச்சிட்டே விட்டுறானுங்க. கான்செப்ட்னு எதுவுமே சொல்ல மாட்டேறானுங்க. பாட்டுக்காக சொல்லணும், பாட்டுக்காக பார்க்கலாம். சூப்பராக இருக்கும், டான்ஸ்லாம் நல்லாயிருக்கும். கிரிஞ்சிங்க படம் முடியலங்க, கிரிஞ்சி கிரிஞ்சின்னு சொல்லி சொல்லி முடியலங்க. பழைய காமெடிங்க, ஃபுல்லாக பழைய காமெடி. எதுவும் பெருசாக எதுவுமே ஒரு கொட்டாலங்க, எதுவுமே ஒரு கொட்டாலை. சீரியஸாக எதுவுமே ஒரு கொட்டாகலை. டான்ஸ்லாம் நல்லா இருக்கு. டான்ஸ் ஆஸ் யூஷுவல் சிவகார்த்திகனோட அந்த ஆக்ட் அப்பியரன்ஸு, டான்ஸு, சாமிங் அதெல்லாமே ஓகே. படம் ஃபுல்லாக இந்தியனு அது இதுன்னு சொல்கிறாங்க. இந்தியனாக இந்த படத்தை தயவு செஞ்சு இந்த மாதிரி எடுக்காதீங்க. இந்தியனாக இருந்தால் இந்த செய்த படத்தை பார்க்காதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். அது மாதிரி தான் இப்படி இந்தியன் இந்தியன் எதுக்கு தான் அதில் டைலாக்லாம் பேசுகிறாங்கன்னே தெரியாது. எங்க ஜாதி மதத்தை வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு அதெல்லாம் பேசி இப்போ வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு நினச்சின்னு அதோட ஒஸ்ட்டு ரொம்ப தண்டங்க, ஒன்றுமே இல்லை. மூவி எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப்ல நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆ, நல்லா இருந்தது. எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. காமெடிஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு சிலதெல்லாம் ட்ரெய்லர்லேயே பார்த்ததுனால அந்த இடத்துல மட்டும் சிரிப்பார்ல. மற்றபடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்காங்க. அவங்க டான்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நம்ம ரேஞ்சுக்கு பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்கல. சூப்பராக இருந்தது. நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் கேஸ்டார், தாமன் கேஸ்டாரு. இதுக்கப்புறம் இதுக்கு வாரிசுக்கு எப்படி போட போகிறான்னு தெரியல. இதுக்கு இது நல்லா போடுற வாரிசுக்கு இதோட நல்லா போடுவார்னு நினைக்கிறேன். அதான் டான்ஸாக எஸ்கே நல்லா பண்ணியிருக்காரு. அந்த டான் படத்தில் அந்த ஜலபுல ஜெக பண்ண டான்ஸ் ஆட நல்லா, அதை விட இது நல்லா இருக்கு. ஓவராலாக நல்லா ஃபன் மூவி தான் ப்ரோ. இந்தியாவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் நடக்கிற அந்த வேர்ல்டு வார்லாம் நடந்தது. அதனால் பிரிட்டிஷ் பொண்ணு இந்தியாவில் இந்தியாக்காக நான் லவ் பண்ணோம். ஸோ அது அப்பாவுக்கு பிடிக்காது. அதனால் மேக்ஸிமம் வந்து போர் அடிக்காமல் நல்லா காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று பண்ணியிருப்பாங்க, அது பார்ட் டூ வந்தால் லைக் இன்னொரு மூவி அவரோட அனுதி கூட பண்ணால் நல்லாயிருக்கும். கூட ஈக்குவலாக ஆட்டாங்க, சூப்பராக. ஆமாம், அவங்க அசால்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. டான்ஸு நல்லா பண்ணாங்க. டான்ஸும் நல்லா இருந்தது. நிறைய சின்ன பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக ஒரு கெஸ்ட் ரோல் வந்து பண்ணிட்டு போனாங்க. ஆனந்த் ராஜா சார் இருக்கட்டும், அப்புறம் சூர்யா அவராக இருக்கட்டும், அவரும் அந்த வந்து ஒரு சின்ன இது வந்தாலும் அது வந்து கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டார். ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சத்யராஜ் சார் தெரியும், ஒரு இடத்துல அடே ஒரு மாதிரி நாடா தேவலாமல் கிரிஞ்சாக பேசுனுங்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் தோணும். ஃபேமிலி ஆடியன்ஸ் லைக் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. இல்லை ப்ரோ, நான் எஸ்கே ப்ரோ தளபதி. தேங்க்ஸ் ப்ரோ. நான் எஸ்கே இல்லை ப்ரோ, நம்ம நீங்கள் தளபதி ஃபேன் தான். எஸ்கே அதான் நம்ம எல்லாரும் படம் இப்போ கூட பாருங்கள். அடுத்த படம் நம்ம கார்த்தி சார் படம் தான் போய் பார்க்க போகிறோம். காலையில் வந்தேன், சரி வாடா வெளியில் போகிறேன். இப்படியே படம் ரெண்டு படம் இது வரையும் லைஃப்பில் பார்த்ததில்லை. ஃபஸ்ட் டைம் எஸ்கே இது வந்து விடியோ ஏர்லி மார்னிங் வந்து பார்க்குறேன். அதுக்கப்புறம் இப்போ கார்த்தி சார் படம் அடுத்த ஷோ வந்து பார்க்குறேன். படம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம். ஆனால் அந்த தீபாவளி வெடிக்கிற அந்த இது இல்லை. தீபாவளினா உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி படம் வரணும். பயங்கரமாக பவர் பேக்காக வரும். அம்மா உங்களுக்கு தளபதி படம் வெயிட்டிங்கு. தளபதி இப்போ ஷூட்டிங் கூட போயிட்டு இருக்கு. தளபதி இங்கே சென்னையில் தான் நடந்துட்டுருக்கு. அதனால் தளபதி அவருது சொல்ல தேவையில்ல. அடுத்த படமும் இருக்குது, லோகேஷ் கனராஜ் இது. ஸோ அதனால் அவர் என்றைக்கும் மாஸ்தாங்க. தளபதி தலையாக இருக்கட்டும், தளபதி ஆகட்டும், ரெண்டு பேருக்கும் என்றைக்கும் வந்தாங்கன்னா தேட்டர் திருவிழா தான். மூவி நல்லா இருக்குண்ணா. ஆனால் நம்ம டீசரில் பார்த்த கண்டென்ட் தான், அதே கண்டென்ட் தான், ரொம்ப ஈஸியாக கணிக்கிற கண்டென்ட் தான். ஆனால் படம் பார்க்க நல்லா இருக்குது, படமாக பார்க்க நல்லா இருக்குது. காமெடி வைஸ் ஆமாம், கிரிஞ்சு காமெடி தானா. நம்மளே கலை பண்ணல என்னடா அது, கிரிஞ்சு மாதிரி இருக்குது படம். ஆனால் கிரிஞ்சு காமெடி தான். ஆனால் அது வந்து நல்லா இருக்குது, நல்லா கொண்டு போயிருக்காங்க ரிதமாக. இப்போ ஃபேமிலி ஆடியன்ஸு சின்ன பசங்களாம் பார்த்தாலும் அவங்களும் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க. நல்லா இருக்குண்ணா காமெடி. ஆனால் நம்மளாம் பார்த்தோம் வச்சிங்கன்னா அப்படி கிரிஞ்சு மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க காமெடியில் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சப்பையாக தெரியும். ஆனால் அவங்களுக்கு அது என்டர்டைன்மெண்ட் தெரியும். அதனால தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் சிவகாரியன் படத்தை ஃபுல்லாக பார்க்க வராங்க. கொஞ்சம் தெலுங்கு மார்க்கெட் ஹைப் பண்ணுறதுக்காக இப்போ அவர் ஸ்டார்ட் எப்படின்னா ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுவார். இப்படி ஸ்மார்ட்டாக அப்படியே ஃப்ளோட்டாக வருவார் சினிமாவில், நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அதே மாதிரி இப்போ தெலுங்கு மார்க்கெட் ஹைப் பண்ணுற மாதிரி அந்த சைடு அப்படி ஒரு படத்தில் ரெண்டு ஃபைட்டுனா அடுத்த படத்தில் மூணு ஃபைட்டு. கொஞ்சம் கஷ்டமான ஸ்டெப்புனா அதோட இன்னும் கொஞ்சம் கஷ்டமான ஸ்டெப். இப்படி தான் இன்றைக்கி இந்த படத்தில் ரெண்டு ஃபைட்டு போட்டோம்னா அடுத்த படத்தில் மூணு ஃபைட்டு போடணும்.
அப்படி ஹைப் கிரியேட் பண்ணுவார். இப்போ தெலுங்குக்கு வந்தனால இந்த படத்துக்கு ஃபைட்டே கிடையாது. நார்மலாக வெறுக்க அடுத்த படத்தில் அப்படி மார்க்கெட் டெவலப் பண்ணிட்டே வருவார். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சினிமான்ற கேமாக பக்காவாக எடுத்து கேம் நல்லா விளாண்டுட்டு இருக்கு. ஸோ நல்லா இருக்குண்ணா. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் விட செகண்ட் ஆஃப் சூப்பராக இருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஜஸ்ட் நார்மலாக போகுது, பட் காமெடி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோயின் சத்யராஜ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேம்ஜி கேரக்டர் கொஞ்சம் வெயிட்டாக எதிர்பார்த்தோம், பட் மூவி ஃபன் மூவின்றதுனால பிரேம்ஜி கொஞ்சம் ஃபன்னாகவே காமிச்சிட்டாங்க. அது மூவி நல்லாயிருக்கு ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம். ஆ சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஃபஸ்ட் ஆஃப் டூ டைம் ப்ளே பண்ணாங்க. ஸோ வைப்லாம் செம்மையாக இருந்தது. ஓவரால் நல்ல மூவி பார்க்கலாம். பார்க்கலாம். காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ, பட் சில காமெடிஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு அது மேட்ச் ஆகும், சில பேருக்கு அது எடுத்துக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத பொறுத்து தான். ஸோ நல்லாயிருக்கு ப்ரோ, பார்க்கலாம். ப்ரோ வேறு ஏதாவது படம் நல்லாச்சு சொல்லிட்டு சொல்லுங்க ப்ரோ. படம் எப்படி போச்சு? படம் வந்து ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு டைம் பார்க்கலாம். ஸோ சாமி ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா எங்கேஜாக இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ரொம்ப ட்ராக் பண்ணிட்டாங்க. ஓவராலாக படம் ஒரு டைம் பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் ஃபேனாக இருந்தால் நீங்கள் பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். நியூட்ரல் ஃபேனாக இருந்தீங்கன்னா லைக் ஓகேங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப அறுத்துதல்ட்டாங்கலாம் கிடையாது. ஆனால் ஒரு சில இடத்துல கிரிஞ்சு காமெடியில் இருந்துச்சு. ஆனால் எஸ்கே அதிராஜ் காம்போ எவ்வளவோ நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம், அதை இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கொஞ்சம் வருத்தம் தான். செகண்ட் ஆஃபில் வந்த காமெடியெலாம் எந்த இடத்துலையுமே பெருசாக விழுந்து விழுந்து சிரிக்கிற கூட காமெடியில். ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்துச்சு, எந்த இடத்துலையுமே குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் சாங் சூப்பராக இருந்துச்சு. தமன் விஷுவல் தான் பிச்சோதரிட்டார். சாங்ஸ்லாம் குறை சொல்லவே முடியாது. பிஜிஎம்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தமன் ஒரு பெரிய ப்ளஸ் படத்துக்கு. ஸோ ஒரு ரேட்டிங் வந்து 2.5 தரலாம் ப்ரோ. ஆவரேஜ் மூவி ஒரு டைம் பார்க்கலாம். ஹீரோயின் அல்டிமேட்டாக பண்ணிட்டாங்க ப்ரோ. ஐ ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்ட்ரஸ் மாதிரி இருந்துச்சு. ஒரு ஏமி ஜாக்சன் வந்து இண்டஸ்ட்ரிக்கில் வரும்போது எப்படி இருந்துச்சு, அந்த ஏமி ஜாக்சன் மாதிரி இவங்களும் வருவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு மெச்சூர்டான ஆக்டிங் ஃபர்ஸ்ட் படத்துலேயே சூப்பராக இருந்துச்சு. ஆடியன்ஸை முட்டாள் நெஞ்சு எடுத்த படம் இது. இஷ்டத்துக்கு சிரிப்பு வருதான்றதுக்கோசரம் என்ன வேணா சொல்லுவாங்களா, தண்ட படங்கள் டிசப்பாயிண்டிங். தீபாவளி படம் நல்லா தான் இருந்தது, பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு இல்லை. பட் அவங்க ஏதோ கருத்து சொல்கிறாங்க அவ்வளோதான். ஹியூமனிட்டி அந்த கேஸ்ட் ரிலீஜன் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான். அது ஒரு ரொம்ப சின்னதாக நல்ல ஒரு லவ், பிரிட்டிஷ் லவ் அந்த மாதிரி தான். ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்கும், பெருசாக ஆக்ஷனு அதெல்லாம். சாங் ஓகே நல்லா தான் இருந்தது ப்ரோ. டான்ஸு நல்லா, மியூசிக் தமிழ் மியூசிக் நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது. ஓவராலாக பார்த்தா ஓகே, பட் டானு டாக்டர் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா ஓகே, ஓரளவு பார்க்கலாம் அவ்வளோதான். ஒன் டைம் வாட்சபிள் பரவாயில்ல, பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. தேங்க்ஸ். சாங்கும் சூப்பராக இருக்குது. மூணுமே சாண்டி மாஸ்டரு அப்புறம் சதீஷ் மாஸ்டர், அது சதீஷ் இருக்கார்ல அவர் இருக்கார். சாங்ஸ்லாம் நாங்கள் தேட்டரில் வேறு லெவலில் பண்ணோம், ஸ்டேஜில் ஏறி அந்த அளவுக்கு டான்ஸ் பண்ணோம். ஆமாம், ரிப்பீட்டை திருப்பி போட்டு பண்ணோம், என்ஜாய் பண்ணோம். இந்த தெரில ஆட விடுவோம்லாம் தெரில, தேட்டரில் பண்ணோம். ஹீரோயின் உண்மையை சொல்லுங்க ப்ரோ, செம்ம அழகாக இருக்காங்க. ஆக்டிங் வேறு லெவலு, செம்மையாக டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க ஃபேமில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்காங்க உண்மையிலே. இப்போ மதரச படத்தில் ஏமி ஜாக்சன் இருக்காங்களே, அதேமாரி இவங்களுக்கு கண்டிப்பாக அடுத்த நிறைய படம் இருக்குது வாய்ப்பு அவங்களுக்கு. இதுமாரி அவங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்களால தான் படமே மூவ் ஆகுது. இவர் லவ் நிறைய லவ் பண்ணுறாரு, அந்த சீக்வன்ஸாக போகும்போது வீட்டில் எதிர்க்கிறாரு அவங்க அந்த ஹீரோயினுக்காக. அந்த சீக்வன்ஸ் போகுது. காமெடி சத்யராஜ் சார் பண்ணுறாரு காமெடி. அது சில அவங்களுடைய காமெடி, அப்பா சன் காமெடி நல்லா போயிட்டுருக்கு. சூரிய ஒரு சீன் மட்டும் வரா இருக்கு ஸ்ரோல், ஆனால் அது செட் ஆகலை. பிரேம்ஜி தான் வேறு லெவலில் ஃபன் பண்ணியிருக்காரு. அவர் வில்லன்னா காமிச்சிட்டு, ஆனால் வில்லன்னா காமெடியாக காமிச்சிட்டாங்க அவரை. அதனால் அந்த இது பிரேம்ஜி ஓகே. எல்லாருமே அந்தந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த பிராங்ஸ்டர் ராகுல் அவர் அவ்வளோவெல்லாம் இல்லை. அப்புறம் இவர் ஆனந்தராஜ் அவர் கேரக்டர் போலீஸ் கேரக்டர் வராரு, அது ஒரு இது நல்லா பண்ணியிருக்காரு. முதலாக எல்லாம் அப்படி இப்படியே போயிடுது. மைனஸ்லாம் இல்லை ப்ரோ, எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதை பொறுமையாக பார்க்கணும், நம்ம மைண்ட் செட் வந்து வரணும். இவ்வளோ எதிர்பார்த்து வந்தோன்னு வச்சுங்க, அந்த எதிர்பார்ப்பு இருக்காது. படம் வந்து பார்க்கலாம் மூணு இதில். அந்தமாரி ஒரு ஆவரேஜான படம் தான். இதுக்கப்புறம் டாக்டருக்கு அப்புறம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோடு வந்தோம், அது பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ்லலாம் எந்த குறையும் சொல்ல முடியாது, மியூசிக் எதுலேயுமே குறை சொல்ல முடியாது. பட் லாஸ்ட் ஹாஃப் அன் அவர் வந்து வயிறுவரி வர அளவுக்கான சிரிப்பு இருக்குது. அந்த எஃபர்ட் வந்து ஃபுல் படத்தில் போட்டிருந்தாங்கன்னா படம் வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகியிருந்திருக்கும். படத்தில் புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்காங்க, அதாவது ஒன்லைனரை வச்சே ஃபுல் படமும் எடுக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குள்ளார பேசிக்கும் போது மொக்க காமெடி போடாதான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல் படமுமே. அங்கே அவங்க பாட்டு காமெடி போட்டுக்கிட்டே இருக்காங்க, தேட்டரே சைலண்ட்டாக இருக்குது. ரொம்ப அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 hours வந்து ரொம்ப மொக்கையாக தான் இருந்துச்சு. ஒரு ஆவரேஜான படம், லாஸ்ட் ஹாஃப் அன் அவருக்காக பார்க்கலாம். ஹீரோயின் ஆக்டிங்லாம் எல்லாருமே, சத்யராஜா இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆனந்தராஜ் சூப்பராக பண்ணியிருக்காரு. கெஸ்ட் ரோல் தான் வராரு, ஆனால் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. டான்ஸ்லாம் எப்படி? டான்ஸ்லாம் எல்லா பாட்டுமே டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்குது. சிவகார்த்திகேயன் செம்ம டான்ஸ் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு அவர். கம்ப்யூட்டர் கண்ட்ரி பேசுகிறாங்க அவ்வளோதாங்க, வேறு எதுவும் பெருசாலாம் இல்லைங்க. பயங்கரமான கிரிஞ்சு, நல்லா இருக்காங்க. குட் லுக்கிங் ஆக்டிங் எக்ஸ் ஓகே தான். ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் இதாக தமிழ் பேசுறதுக்கும் நல்லாவே ட்ரை பண்ணியிருக்காங்க.
அந்த பாட்டில் வந்து மட்டும்தான் டான்ஸ், வேறு எதுவும் இல்லை. அனிருத் தாங்க அவருக்கு செட் ஆகிற மாதிரி இருக்காரு, தம்மன்லாம் செட் ஆகலாங்க. ஓப்பனா சொல்ல போனா அனிருத் இமானு அதை வச்சுதான் அவரு மியூசிக் ஃபுல்லாவே இருக்கு. எப்பவுமே சிவகார்த்திகேயன் சுத்தி நிறைய சில கேரக்டர்ஸ் எல்லாமே அவருடைய படங்கள் பெரிய வரவேற்பு. இல்லை செட் ஆகலை, இல்லை செட் ஆகலை. சீரியஸாக உண்மையாகவே ரொம்ப படம், உண்மையாக ரொம்ப போருங்க படம் படம் ஓடி.